ஹாய் காய்ஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. ஸோ இதுக்கு முன்னாடி நாங்கள் ரெண்டு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவில் எதை பற்றி பார்த்துருந்தீங்க? டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி 2020 நோட்டிஃபிகேஷன் வருமா, வந்தால் எவ்வளோ வேகன்சி வரும், அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பர் சிலபஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கடந்த 3 வருடங்களாக வந்து தொடர்ந்து பிசி எக்ஸாம் நடந்துட்டு தான் இருக்குது. அது என்ன எந்தெந்த வருடங்கள்னா 2017, 2018, 2019. இந்த 3 வருஷத்துலையும் நமக்கு என்ன நடந்துட்டு தான் இருக்குது, பிசி எக்ஸாம் கண்டினியூஸாக நடந்துட்டு தான் இருக்குது. அப்போ 2020 அறிவிப்பும் வரும்ன்றதை நான் கண்டிப்பாக சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி தான் அந்த 3 வருடங்களில் ஒவ்வொரு டாப்பிக்கில் இருந்து எவ்வளோ எவ்வளோ கேள்விகள் கேட்டிருக்காங்க, அந்த கேள்வி பிரிஞ்சு எப்படி பிரிஞ்சிருக்கு அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பிசி எக்ஸாம் பொறுத்தவரையும் நமக்கு 2 டாபிக் இருக்குது, ஒன்று ஜென்ரல் ஸ்டடீஸ், இன்னொன்று சைக்காலஜி. ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து எவ்வளோ கேள்வி கேட்பாங்கன்னா 50 கேள்விகள் மொத்தம், சைக்காலஜிலேருந்து 30 கேள்விகள் கேட்பான். எப்பவுமே சைக்காலஜிலேருந்து 30 கேள்விகள் தான். அந்த சைக்காலஜியில் அப்படி என்ன தான் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசனிங்கும் ஆப்ஸும் கலந்து தான் வரப்போகுது. ஓகேங்களா? ரீசனிங்னா 10வதுக்குள்ளே இருக்கிற ஒரு மாணவன், 10வது படித்த ஒரு மாணவன் எப்படி வந்து ஒரு ரீசனிங்னா மனதளவில் யோசிச்சு ஒரு கணக்கை போட முடியும், அதே மாதிரி ஒரு கணக்கை எப்படி போட முடியும், ஒரு சிம்பிளான கணக்கு தாங்க கேட்பாங்க, ரொம்ப கஷ்டமாக தான் கேட்டுற மாட்டான். அப்போ 30 கேள்விகள்ன்றது டிஃபால்ட்டாக வரும். இந்த 30க்கு யார் 27க்கு மேலே எடுக்கிறாங்களோ அவங்க கண்டிப்பாக வேலைக்குள்ளே போயிடுறதுக்கு ஒரு பிரகாசமான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது கொஞ்சம் ஈஸியான ஒரு டாப்பிக்கும் கூட, குறைந்த நேரத்தில் அதிகமான மார்க் எடுக்கக்கூடிய ஒரு இடமும் கூட அதுதான். ஏன்னா இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய படித்தாதான் நமக்கு அந்த 50 மார்க்கே, ஆனால் அந்த 30 மார்க் அப்படி கிடையாது, குறைவாக படித்து நிறைய மார்க்கே எடுக்கலாம். ஸோ அதனால் எல்லோரும் சைக்காலஜியில் ரொம்ப தருவாக இருங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸை எத்தனை டாப்பிக்காக நான் பிரிச்சிருக்கேன்னா, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ். இந்த 4 எதனுடைய கீழே வர்றதுன்னு பார்த்தீங்கன்னா சமூக அறிவியல், தட் மீன்ஸ் சோஷியல் சயின்ஸுக்கு கீழே வர சப்ஜெக்ட்ஸ். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, இது வந்து சயின்ஸ் சப்ஜெக்ட், அறிவியலுக்கு கீழே வர்றது. நெக்ஸ்ட்டு பொது கணக்குகள், ஆப்டிடியூட், ஜென்ரல் தமிழ், பொதுத்தமிழ், இங்கிலீஷ், ஸ்டாட்டிக் ஜிகேன்றது ஒரு பொதுவான கேள்விகள் கேட்கக்கூடிய இடங்கள். ஸோ ஓகே, இதை வந்து இந்த 10 டாப்பிக்லேருந்து தான் ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து கவர் பண்ணியிருப்பான். முதல்ல சோஷியல் சயின்ஸ் சப்ஜெக்ட்லேருந்து கேட்கக்கூடிய கேள்விகளை பற்றி பார்ப்போம். 2017 ஹிஸ்ட்ரி கேள்வி வந்து 6 கேட்டிருக்கான், 2018 7 கேள்வியும், 2019 5 கேள்வியும் கேட்டிருக்கான். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஈவன் நம்பர் ஆஃப் இயர், அதாவது 2018ன்றது இரட்டைப்படை எண் உள்ள வருடம். இந்த 2019 2017 என்னென்னா ஒற்றைப்படை எண்கள் கொண்ட வருடம். அதில் வரலாறுடைய கேள்விகள் கம்மியாக கேட்டிருக்கான், ஆனால் 2018 வந்து பார்த்தீங்கன்னா வரலாறு கேள்விகள் அதிகமாக கேட்டிருக்கான். அப்போ 2020 ஒரு இரட்டைப்படை வருடம் தான், அதாவது ஈவன் நம்பர் ஆஃப் இயர். அப்போ அதுலேயும் அதிகமாக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ அதனால் இந்த வருஷம் எத்தனை கேள்விகள் இருந்து வரும்னு பார்த்தீங்கன்னா 7 கேள்விகள் வரலாம். ஓகேங்களா? 7 கேள்விகள் வரலாம். அடுத்தது ஹிஸ்ட்ரிக்கு அடுத்து சமூக அறிவியலில் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜியாகிரஃபி. அது மட்டும் இல்லாமல் ஹிஸ்ட்ரினா படிக்க கஷ்டமாக இருக்கும், ஆனால் ஜியாகிரஃபி ஈஸியாக படிக்கலாம், புரிஞ்சிக்கலாம், நல்லாவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட்டும் கூட. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5, 4, 5 இப்படி தான் கேட்டிருக்காங்க. அப்போ குறைந்தது 5 கேள்வியாவது இதில் மினிமம் கேட்டுருவான். அப்போ இந்த வருடமும் இதிலிருந்து நான் எதிர்பார்க்கக்கூடிய கேள்விகள் அளவு 5. ஓகேங்களா? பாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வருஷமும் 1 கேள்வி தாங்க கேட்டிருக்கான். அப்போ ஒரே கேள்வி தான் கேட்டுட்ருக்கான், பாலிட்டி ரொம்ப கம்மியானது தான், அதனால் இந்த முறையும் 1 மார்க் வரும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். அடுத்தது பொருளாதாரம், பொருளாதாரத்தினுடைய கேள்விகள் பாருங்கள், 2 கேள்வி, 1 கேள்வி, 4 கேள்வி கேட்டிருக்கான். இந்த வருஷம் மட்டும் பாருங்கள் அதிகமாக கேட்டிருக்கான் 2019. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடப்பு நிகழ்வுகளை சமூக ரீதியில் எந்த சப்ஜெக்டோட சம்மந்தப்படுத்தி கேட்கலான்னா பொருளாதாரம், எக்கனாமிக்ஸோட தான். பிகாஸ் ஹிஸ்ட்ரி வந்து நடப்பு நிகழ்வுகளை கம்பேர் பண்ண முடியாது, ஜியாகிரஃபியில் கம்பேர் பண்ணலாம், ஆனால் அதிக அளவில் கம்பேர் பண்ண முடியாது, பாலிட்டியில் சொல்லவே வேண்டாம் கம்பேர் பண்ண முடியாது. ஆனால் எக்கனாமிக்ஸ், பொருளாதாரத்தில் இந்தியா எவ்வளோ நிலை, எந்த நிலைமையில் இருக்குது, அதனுடைய பொருளாதாரத்தில் எப்படிலாம் இருக்கும் அப்படின்றதெல்லாம் ஈஸியாக நடப்பு நிகழ்வு, கரண்ட் அஃபேர்ஸோடு சம்மந்தப்படுத்திக்கலாம். ஸோ அந்த எக்கனாமிக்ஸ்லேருந்து இந்த வருஷம் எத்தனை கேள்விகள் வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன்னா 3 கேள்விகள் வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறேன். நெக்ஸ்ட்டு சயின்ஸை 2 பிரிச்சிருக்கேன், ஒன்று ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி, இன்னொன்று பாட்னி ஜுவாலஜி. ஓகேங்களா? இப்போ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிலையும் பாட்னி ஜுவாலஜிலையும் ஒரு வித்தியாசம் இருக்குது பாருங்கள். 2017லையும் 2019லையும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிலேருந்து அதிகமாக கேள்வி கேட்டிருக்காங்க, அதாவது 12 கேள்விகள், 10 கேள்விகள். ஆனால் ஈவன் நம்பர் ஆஃப் இயரில் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் கொஸ்டின் கேட்டிருக்கான், 7 கேள்விகள் தான். அப்போ 2020லையும் இதிலிருந்து எவ்வளோ கேள்விகள் வரும்னா, நான் என்னுடைய அசம்ஷன் படி நான் 8 கேள்விகள் கேட்பான் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். ஓகேங்களா? 2020 ஒரு ஈவன் நம்பர் ஆஃப் இயர், அதனால் கொஞ்சம் கொஸ்டின் கம்மியாக கேட்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு வந்திருக்கேன். பாட்னி ஜுவாலஜியை பொறுத்தவரையும் மாடரேட்டாக 6, 7, 5 தான் கேட்டிருக்கான். ஸோ இந்த முறையும் அதிலிருந்து ஒரு 8 கேள்விகள் எதிர்பார்க்குறேன். ஓகேங்களா? பாட்னி ஜுவாலஜிலேருந்து ஒரு 8 கேள்விகள் எதிர்பார்க்குறேன். நெக்ஸ்ட் ஆப்டிடியூடை பார்த்த வரையும் வருஷம் வருஷம் அதிகரிச்சுட்டு இருக்குங்க, 6 கேள்விகள், 7 கேள்விகள், 8 கேள்விகள். அப்போ இந்த வருடமும் அது அதிகமாக தான் கேட்பான், அதாவது மேக்ஸ் கேள்விகள் வருஷம் வருஷம் கொஞ்சம் அதிகமாக தான் கேட்டுட்டு இருக்காங்க, நீங்களே பார்த்துருக்கீங்க. ஸோ அதனால் பொது கணக்குகள் நீங்கள் 6வதுலேருந்து 10வது வரையும் படித்த அந்த கணக்கு தான் கேட்க போகிறான். 1 கேள்விகள் இந்த முறை வந்து 10 கேள்விகள் வரையும் கேட்கலாம் அப்படின்னு, அதாவது அதிகப்படியான கேள்விகள் இதில் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறோம். நெக்ஸ்ட் தமிழினுடைய கேள்விகள் பார்த்தீங்கன்னா 12
7, 9 அதுதான் சொன்னாங்க. ஒற்றைப்படை வருடங்கள் அதிகமாகவும் இரட்டைப்படை வருடங்கள் ஈவன் நம்பர் ஆஃப் இயர்ஸில் கம்மியாகவும் கேட்டிருக்கான் தமிழ். ஸோ இந்த வருஷம் தமிழினுடைய அளவு வந்து 6 கேள்விகள் வரையும் இருக்கலாம், ஏன்னா தமிழுடைய அளவுகள் கம்மி பண்ணிட்டு தான் வரான். அதே மாதிரி இங்கிலீஷ், இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா இது 4, 3 குறைஞ்சிருக்கு. ஸோ இந்த வருஷம் 2 கேள்விகள் இங்கிலீஷ்லேருந்து எதிர்பார்த்தா அதிகம். இந்த ஸ்டாட்டிக் ஜிகேன்றது வந்து பொதுவான ஒரு சில ஜென்ரல் நாலேஜ் கொஷின், அது வந்து 2018 தான் கேட்டிருக்கான். ஸோ இந்த வருஷம் அதெல்லாம் வந்து இந்த நடப்பு நிகழ்வுகளோடு சம்மந்தப்படுத்தி இந்த டாப்பிக்லேயே கவர் பண்ணிடுவான்றது தான் என்னுடைய அசம்ஷன். இந்த வருடமும் அதுலேருந்து கேள்விகள் எதுவும் வராது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, மொத்தம் 50 கேள்விகளுடைய பிரிகை இப்படி இருக்கலாம், இது எங்களுடைய ஒரு ப்ரெடிக்ஷன் தானே தவிர இது உண்மை கிடையாது. ஆனால் நம்ம இதை வச்சு என்ன பண்ணணும்னா, எந்த சப்ஜெக்ட்டுக்கு அதிக அளவில் முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணுன்றது தெரிஞ்சுக்கணும். ஸோ சயின்ஸில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும், சயின்ஸை ஒழுங்காக படிச்சுட்டு தமிழ் ஒழுங்காக ஓரளவுக்கு நல்லா தமிழ் என்ன சிலபஸோ அதை கவர் பண்ணிவிட்டு, ஹிஸ்ட்ரியும் ஜியாகிரஃபியும் மட்டும் ஒருத்தன் உருப்படியாக படித்தானா சைக்காலஜியோட தாராளமாக நல்ல மார்க் எடுத்து மெரிட்டில் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சைக்காலஜி, தமிழ், சயின்ஸ், ஜியாகிரஃபியும் ஹிஸ்ட்ரியும் ஒருத்தர் நல்லா படித்தனால என்ன பண்ணலாம், தாராளமாக உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் எந்த சப்ஜெக்ட்டுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணி எப்படி படித்தா நல்லபடியாக உள்ளே போக முடியுன்றதை பார்த்து ஒழுங்காக வேலைக்கு போகிற வழியை பாருங்கள். ஓகே, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, தேங்க்யூ.